யாரா அது? என்னடா பெரிய தம்பி, எங்க வந்த? வேலை போயிருச்சு. ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா வசதியா இருக்கும். பெரிய தம்பி, கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும். அது உனக்கும் தெரியாது, சின்ன தம்பிக்கும் தெரியாது. உங்க பரம்பரைக்கே அப்படி ஒரு பழக்கம். நான் ஏன்பா காசை கொடுத்துட்டு அடியும் உதவிய வாங்கணும்? அது நான் மட்டுமா அடிக்கிறேன், ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தான் அடிக்கிறேன். ஆமா, வேலைக்கு போறப்பவே காசு ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க. இப்ப வேலை வேற இல்ல, எப்படி கொடுப்ப? அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுங்க. கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா விவகாரமான வேலை. எப்படி? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லி சார். ஒண்ணும் இல்லப்பா, காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை. இருக்கிற மண்ட காய்ச்சலுக்கு மனுஷனையே வெட்டல. தேக்கு மரத்தை வெட்டினா 5 ரூபாய், சந்திர மரத்தை வெட்டினா 150 ரூபாய். ஏ சௌரியம், சந்திர மரத்தையே வெட்டுவான். அவன் ஒண்ணு விவகாரம் வந்துடாத. வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும். நானும் உன்ன மாதிரி பனிரின் கம்பெனி வேலை செஞ்சிருந்தோம் தான். என் முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்திர மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம். தோப்புல 1000 தென்னை மரம் இருக்குன்னா 1000 சந்திர மரம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ற? சரி, நான் மரத்தை வெட்டுறேன், ஆனா நீ கூலி ஒழுங்கா வெட்டணும், இல்லாட்டி உன்னத்த வெட்டுவேன். அட, என்னப்பா வந்தோடனே வெட்டு குத்துன்னு சொல்ற? அதுக்கு இல்லையா, எங்க அத்தை பொண்ணு ஒவ்வொரு வாழ்ந்தவ, ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறது பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும், அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். சின்ன தம்பி, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு செங்கல் சூழல வந்து எதுக்குடா கஷ்டப்படுற? அதான் சாராய வீடெல்லாம் மூடிட்டாங்கல்ல, ஆத்தோரமா அடகு போட்டுருக்கிறேன். வந்து கூட மாட இருந்தீங்கன்னா 100 ரூபாய் சௌரியம். எப்படி? வேண்டாயா, காலு வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கணும். கௌரவத்தை விட்டு போட்டு கார்ல போய் என்னையா பிரயோஜனம்? கௌரவத்தை பார்த்தா எங்க மாமன் போல கவிதா பழைய எப்படி வாழ வைக்க முடியுமா? இப்பதான் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுக்கிறேன், அடுத்த மாசம் பாருங்க சந்தன மரத்தை விக்கவே கத்துக்கிறேன். பழையபடி எங்க மாமன் வீட்டை வாங்கி மாமன் பிள்ளையோட குடித்தனை நடத்தி புள்ள குட்டிகளோட வாடுறேன்னா இல்லையான்னு பாருங்க. பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏழை முட்டு இருந்தாங்க, நின்னு அப்படியே பராக் பார்த்துட்டு இருந்தனா. நீ மெட்ராஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஹார்மோனி பெட்டி வாசியல, அது ஞாபகம் வந்துருச்சு. 2000 ரூபாய் உள்ள வாங்கி வந்த. 2000 ரூபாயா? எதுக்கு மாமா, சும்மா வேஸ்ட் தானே? உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான். அந்த விளக்கண வாங்கிட்டு வந்தாத்தான் பிடிக்கும். தடியா வேஸ்ட் ஆகுது, ஹீஸ்ட் ஆகுது. விளக்கண்ணா விளக்கண்ண தான், மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இதான் அம்சமான விஷயம். பெரிய விளக்கண்ண வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துல பண்ணுவே எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உனக்கு பாத்தியா. இது ஐயோ, ஒரு இங்க என்ன விசிறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எச்சு பரவாயில்ல மாமா, சொந்தத்துக்குள்ள என்ன எச்சு? அப்படியே சைடுல போட. அப்படி வா, அப்படி வா, மேல அப்படியே பின்னாடி போட. போன போட எங்கடா போறது? அப்பா, இந்த மாதிரி ஒண்ணு வீட்டை இடிச்சுட்டு போனோம், இல்லன்னா இதுக்குன்னு ஒரு புது வீடே கட்டணும். எப்படி அபிப்பிராயம்? வாங்கிட்டு வந்து எனக்கே அவ்வளவு செழிப்பு இல்ல, வீட்டுல உட்காந்து உடக்கலடா அவ்வளவு செழிப்பு. தூக்கு அங்கேயாவது போடும். எனக்கு தானே, யாரோ ஒருத்தருக்கு தூக்கடா தூக்கு. மேல வர நாத்தத்தை தாங்க முடியாம கொட்டுறாரு. போய் வெளியே போட.
உனக்கு என்ன குளிச்சு பார்த்தா தானே தெரியும். குளிச்சு அடிக்கடி பிடிச்சிருச்சுனா வேற ஒண்ணுமா அர்த்தம் போல இருக்குது. குண்டம் புழுகிறான்.